செல்போன் வெடித்து ஒரு சோக சம்பவம் அரங்கேறிவிட்டது. அது என்ன சம்பவம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 8 வயது சிறுமி பலியாகி இருக்கிறார். நடந்தது என்ன என்று பார்த்து விடுவோம். நேரம் 10:30 மணி. ஆதித்ய ஸ்ரீ அந்த சிறுமியின் பெயர். 3ஆம் வகுப்பு படித்து வருகிறார் கேரளாவில். அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, செய்தியாளர்கள்லாம் போய் கேட்டிருக்காங்க எப்படி சம்பவம் நடந்தது அப்படின்னு சொல்லி. சொல்லப்படுவது என்ன என்று பார்த்தால், சிறுமி என்ன பண்ணியிருக்காங்க, 10:30 மணிக்கு செல்ஃபோன் பார்த்துட்டு வந்திருக்காங்க. நிறைய வீடியோஸ் எல்லாம் பார்த்துருக்காங்க, ஏதோ கார்ட்டூன் மாதிரியான வீடியோஸ் பார்த்ததா சொல்கிறாங்க. வழக்கமாகவே செல்ஃபோனில் அதிகமாக பார்ப்பாங்களாம். இப்போது ஸ்கூல் வேறு லீவ் விட்டாங்க, அதனால் பார்க்கும் நேரம் அதிகமாகி விட்டது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பார்த்து கொண்டே இருக்கும் பொழுது பெரிய சத்தத்தில் வெடித்தது. சிறுமியின் கை மிகப்பெரிய சேதம் ஏற்பட்டு விட்டது. உயிருக்கே ஆபத்தாகி விட்டது. மருத்துவமனை கொண்டு போனாங்க. சிறுமியின் உயிர் பிரிந்து விட்டது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. போலீஸார் விசாரிக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, ஆங்கிலத்தில் ஃபோரன்சிக் எக்ஸ்பர்ட்ஸ் என்று அழைப்பார்கள். அதாவது கை ரேகை நிபுணர்கள் மற்றும் அந்த ஃபோனில் என்ன இருக்குது, எதனால் வெடித்தது, இது போன்ற அங்கே உள்ள மாதிரிகளை சேகரித்து எதனால் வெடித்திருக்கக்கூடும் என்ற முடிவுக்கு வருவார்கள். அவங்கெல்லாம் அங்கே போய் அந்த தடயவியல் துறை அவங்க போய் ஆதாரங்களை சேகரித்து வருகிறார்கள். போலீஸார் இப்போ செய்தியாளர்கிட்ட என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பேட்ரி வெடிச்சிருக்கலாம், பேட்ரி அதிகமாக சூடாயிருக்கலாம், ஹீட்டாயிருக்கலாம், வெப்பம் அதிகமான காரணத்தினால் வெடித்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நாம் ஆங்காங்கே இந்தியாவில் இது போன்ற சம்பவங்கள் கேள்விப்படுவது சகஜமாகிவிட்டது. சார்ஜர் வெடித்து பலி, அல்லது ஃபோன் வெடித்து பலி, அல்லது சார்ஜரில் போட்டிருக்க ஃபோன் வெடித்து பலி, இப்படியெல்லாம் நாம் கேள்விப்பட்டு வருகிறோம். நமக்கு விழிப்புணர்வு அதிகம் தேவைப்படுகிறது. பேட்டரி வெடிக்க காரணம் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். என்னதான் இருந்தாலும் இந்த பேட்டரி அப்படிங்கிறது, செல்ஃபோன் பேட்டரி என்பது ஒரு ரசாயனம். என்ன ரசாயனம், லித்தியன் அயன் கெமிக்கல். அது கெமிக்கலால் ஆனது. அது சார்ஜ் ஏற்றுவதற்காக பாசிட்டிவ் நெகட்டிவ் சார்ஜஸ்லாம் ரொம்ப அழகாக வைத்திருந்தாலும் அது சேதமடையும் பொழுது பேட்டரி சூடாகிறது. பேட்டரி சூடாகும் பொழுது, அதீத சூடாகும் பொழுது வெடிக்கிறது. இது ரசாயனம் சம்பந்தப்பட்டது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, எப்பொழுது வெப்பமாகிறது, அதிக வெப்பமாவதற்கு காரணம் என்ன என பார்க்கும் பொழுது ஒன்று சொல்லுவாங்க, ஆங்கிலத்தில் மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் என அழைப்பார்கள். உற்பத்தி செய்கிற இடத்துல பிரச்சனை இருந்தால் நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. இரண்டாவது, செல்ஃபோன் நாம் சில நேரங்களில் கீழே தவற விட்டுருப்போம், அந்த நேரங்களில் அடிபட்டு அந்த பேட்டரி சேதமாக வாய்ப்பு இருக்கிறது. மூன்றாவது, அதீத பயன்பாட்டால் எல்லாத்திற்குமே ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்கும், அதையும் தாண்டி அந்த பேட்டரி வேலை செய்து உள்ளுக்குள்ளே இருக்க கெமிக்கல் சேதமடைந்திருக்கலாம். அப்பொழுது அதீதமாக சூடாகும். அதீதமாக சூடானால் வெடிக்கும் அபாயம் இருக்கிறது. சரி, இது சம்மந்தப்பட்ட எக்ஸ்பர்ட்ஸ் நிபுணர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்கள் செல்ஃபோன் வெடிக்கிறதுக்கு முன்னாடி சில நேரங்களில் சில அறிகுறிகள் காட்டலாம், அதில் நீங்கள் மிகவும் ஜாக்கிரதையாக கவனிக்க வேண்டும். எம்மாதிரியான அறிகுறிகள் அது? நீங்கள் சார்ஜ் போடும்போது உங்கள் செல்ஃபோன்லேருந்து லேசான ஒரு ஹிஸ் நாய்ஸ் வரும், லேசான ஒரு சத்தம் கேட்கும். அப்பொழுது ஏதோ சரியில்லை என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தொடர்ந்து உங்கள் செல்ஃபோனை பயன்படுத்தக்கூடாது, உரிய சர்வீஸ் சென்டரில் கொண்டு போய் கொடுத்து விட வேண்டும். இரண்டாவது, ஒரு ரசாயன வாடையடிக்கும், அதாவது உள்ளேருந்து ஏதோ ஒரு கெமிக்கல் ஸ்மெல் வருதே தேவையில்லாமல், அது உங்கள் செல்ஃபோன்லேருந்து வந்தால் நீங்கள் உஷாராக வேண்டும். ஏதோ சரியில்லை, அந்த பேட்டரியில் ஏதோ சிக்கல் என நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவது, வீங்கிய பேட்டரி. சில பேட்டரிங்கெல்லாம் வீக்கத்தோடு காணப்படும், அப்படிப்பட்ட பேட்டரியில் அந்த ரசாயனம் பாதிக்கப்பட்டிருக்கும், அதீதமாக சூடானால் வெடித்துவிடும். நான்காவது, விரிந்த சேஸ். இந்த செல்ஃபோன் என்பது நீங்கள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்கும், ஆனால் லேசாக விரிந்திருந்தது என்றால் உஷாராகிவிட வேண்டும், உள்ள கெமிக்கல் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று. இதெல்லாம் ஒரு சில அறிகுறிகள். செல்ஃபோனை சாதாரணமாக ரொம்ப வெயிலையும் கொண்டு போய் ரொம்ப நேரம் வச்சிடக்கூடாது, அதே நேரத்தில் ஃப்ரிட்ஜில் குறிப்பாக ஃப்ரீசரில் கொண்டு போயும் வச்சிடக்கூடாது, கெமிக்கல் பாதிப்படைய வாய்ப்பு இருக்கிறது என்று கூறுகிறார்கள். அதே போல் நீங்கள் ஃபோனை சார்ஜ் போடுறீங்க அப்படின்னா நிபுணர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்கள் ஃபோன் அதிகமாக சூடாகாமல் நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். சில பேர் ஃபோனை சார்ஜ் போட்டுட்டு மேலே தலையணை வைத்து விடுவார்கள், பெட்ஷீட் வைத்து போத்தி விடுவார்கள், அல்லது ஏதாவது புத்தகத்தை வைத்து விடுவார்கள். அப்படிலாம் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மெத்தை மேல் வைத்து சார்ஜ் போட வேண்டாம், இரவு முழுவதும் சார்ஜ் போடுவதை தவிர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃபோனுக்கான சார்ஜரை மட்டும் நீங்கள் பயன்படுத்துங்கள், அடுத்தவர்களுடைய சார்ஜர் எடுத்து பயன்படுத்துவது. ஏன்னா இப்போல்லாம் ரொம்ப நவீனமாயிடுச்சு செல்ஃபோன். உங்களுடைய செல்ஃபோன் பேட்டரி எப்படி வடிவமைக்கப்பட்டிருக்கிறதோ அதற்கு ஏற்றவாறு அந்த கம்பெனி உங்களுடைய செல்ஃபோன் சம்பந்தப்பட்ட சார்ஜரை உங்களுக்கு கொடுப்பாங்க. நீங்கள் செல்ஃபோன் சார்ஜர் எங்கேயாவது நாம் தொலைச்சிட்டோம் அல்லது விட்டுட்டோம்,
சார்ஜர் தானே, எது போட்டாலும் சார்ஜ் ஆகுது அப்படின்னு சொல்லி நீங்கள் வேறு ஒரு சார்ஜரில் சார்ஜ் போடும்போது உங்களுடைய செல்ஃபோன் பேட்டரியில் உள்ள கெமிக்கல்கள் மாறுபட பாதிப்படைய வாய்ப்பு இருக்கிறது. இப்படி ஏதாவது ஒரு பாதிப்பு வந்தால் கூட அந்த கெமிக்கலில் ஒரு மாற்றம் ஏற்பட்டதுன்னா அந்த ரசாயனத்தில் செல்ஃபோன் சூடாகும். அதீதமாக சூடானால் வெடிக்கும் அபாயம் இருக்கிறது. செல்ஃபோனிடம் மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். 8 வயது சிறுமி கேரளாவில் செல்ஃபோன் வெடித்து பலியான சம்பவம் மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது.